பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர் விலங்கியல் நிபுணர் இயன் டக்ளஸ் ஹாமில்டன். இவர் யானைகளை பற்றிய ஆய்வுக்காக உலகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார். அப்படி அவர் ஒருமுறை பயணம் மேற்கொண்ட இடம்தான் தமிழகத்தில் உள்ள முதுமலை தேசிய பூங்கா. அங்கு அவர் யானைகளின் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் ஒரு யானை தனது கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக பிளிர தொடங்கியதைக் கண்டு அதிர்ச்சியானார். அப்போது தூரத்திலிருந்து ஒருவரின் குரலை கேட்க அந்த யானை அமைதியானதைக் கண்ட ஹாமில்டன் வியந்து போனார். அந்த குரல் வந்த திசையை நோக்கி அனைவரும் திரும்பி பார்த்தனர். அங்கே முகத்தில் புன்னகையுடன் ஓர் மனிதன் நின்று கொண்டிருந்தார். அவர்தான் யானை மருத்துவர் என்று அப்போது அழைக்கப்படும் டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி. உலகம் முழுவதும் யானைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தும் அவற்றின் கால் தடங்களை கொண்டு ஆய்வு மேற்கொள்ளும் இயன் டக்ளஸ் ஹாமில்டன் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் குரலுக்கு யானைகள் கட்டுப்படுவதைக் கண்டு அதிர்ச்சியானார். யார் அந்த மனிதன், எப்படி இவருக்கு இந்த சிறந்த குணம் வந்தது என்பதை அறிந்து கொள்ள நான் உங்களோடு பணியாற்ற விரும்புகிறேன் என்றார். அது ஒன்றும் சாதாரண சந்திப்பல்ல. ஆப்பிரிக்க யானை குறித்து உலகின் முன்னணி அதிகாரிகளில் ஒருவர்தான் டாக்டர் ஹாமில்டன். அப்பேற்பட்ட மனிதனே டாக்டர் கேவிடம் பணியாற்ற விரும்புகிறேன் என்று கூறும் அளவிற்கு டாக்டர் கே அத்தகைய சிறப்பு மிக்கவர். யார் அந்த டாக்டர் கே என்னும் சகாப்தம் தொடர்கிறது. டாக்டர் கே என்று செல்லமாக அழைக்கப்படும் வி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சென்னை மாகாணத்தில் 1929 பிறந்தார். விலங்குகளின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட கிருஷ்ணமூர்த்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் தனது கல்லூரி படிப்பை படித்தார். படிப்பு முடித்து சில மாதங்கள் தங்கள் பகுதியில் இருக்கும் விலங்குகளை பராமரித்து வந்துள்ளார். அதன் பிறகு கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. 1952 ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் இணை அறுவை சிகிச்சை நிபுணர் பதவி கிடைத்தது. கிருஷ்ணமூர்த்தியும் அப்பணியை சிறப்புடன் செய்து வந்தார். அதனைத் தொடர்ந்து ஒரே ஆண்டில் இவரது பணியை பார்த்து பதவி உயர்வு கிடைத்தது. 1953 கேரள மாநிலம் தேக்கடியில் உள்ள பெரியாறு தேசிய பூங்காவில் வனத்துறை மருத்துவராக பணியில் சேர வற்புறுத்தினர். அவரும் அதனை ஏற்றுக்கொண்டார். கால்நடை மருத்துவம் படித்து வனத்துறைக்குள் தன்னால் பணியாற்ற முடியுமா என்ற கேள்வியுடன் சென்றார் கிருஷ்ணமூர்த்தி. இருப்பினும் தான் எதிர்பார்த்ததை விட அப்பகுதி மக்களின் அன்பு அவரை கட்டி போட்டது. வனவிலங்குகளையும் நேசிக்க தொடங்கினார். சாதாரண மனிதர்கள் வீட்டு விலங்குகளையே வளர்க்க தயங்கும் காலகட்டத்தில் காட்டு விலங்குகளையே வீட்டு விலங்குகளாக பார்த்தார் டாக்டர் கே. அப்பகுதியில் அவரது கண்களுக்கு அதிகம் தென்பட்ட விலங்கு யானை. யானையின் துயரங்களை டாக்டர் கே நன்கு அறிந்திருந்தார். அதற்கு காரணம், அவர் கல்லூரி படிப்பை முடித்து பட்டம் பெறும் சமயத்தில் அங்கு வந்த சிறப்பு விருந்தினர் கூறிய ஒரு செய்தி அவரது மனதில் ஆழமாக பதிந்தது. அவர் கூறியது என்னவென்றால், கால்நடை மருத்துவரான நீங்கள் வீட்டு விலங்குகளுக்கு மருத்துவம் பார்ப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அழிவில் இருக்கும் விலங்குகளையும் காப்பாற்றுங்கள் என்று கூறினார். அப்போது டாக்டர் கேவின் சிந்தனைக்கு வந்த விலங்கு காடுகளில் வாழும் மிகப்பெரிய உயிரினமான யானைதான். அங்கே தொடங்கியது அவரது பயணம். அப்போதிருந்த யானைகளை பற்றி பெரிய அளவில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். தேக்கடி வனப்பகுதியில் அவர் பணியாற்றும் போது அங்கு வாழும் காட்டு யானைகள் உயிரிழப்பது அவரது மனதை பெரிதும் பாதித்தது. உயிரிழக்கும் யானைகளை அப்படியே விட மனம் இல்லாமல் அதனை பிணக்கூறு அறுவை சிகிச்சை செய்ய விரும்பிய முதல் மனிதராக இவர் விளங்கினார். அதுவும் வெற்றிகரமாக 13 அதிகமான யானைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்து வைத்தார். அதன் பின்னரே இந்தியா முழுவதிலும் எங்கு எங்கு யானைகள் இருந்தாலும் அதனை மக்கள் பிணக்கூறு அறுவை சிகிச்சை செய்தார்கள். தொடர்ச்சியாக யானைகள் மரணம் அடைவது எப்படி என்பதை கண்டறிய களத்தில் இறங்கினார் டாக்டர் கே. காட்டில் இருக்கும் யானைகள் கடத்தப்படுகிறது என்பதை அறிந்தார். இதனை வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்து யானைகள் கடத்தப்படுவதை தடுக்க முயற்சித்தார். அவர் 1957 வரை தேக்கடியில் வேலை செய்த போது 18 யானைகள் இறந்ததை அறிந்து அதற்கு சிறந்த முறையில் பிணக்கூறு அறுவை சிகிச்சை செய்துள்ளார். அந்த 4 மட்டும் 30-40 யானைகள் உயிரிழந்தது. அதன் பின்னர் டாக்டர் கே அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த காட்டில் 1990-1999 என 9 20-30 யானைகள் மட்டுமே உயிரிழந்தது. யானைகளின் வாழ்வாதாரத்தை ஓர் தனி மனிதன் உயர்த்தி இருக்கிறார் என்பதே அரிதான விஷயமாக பார்க்கப்படுகிறது. உடம்பு சரியில்லைனாக்கா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட குடும்பத்தை மாதிரி பார்ப்பார். மனுஷனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவர் பார்ப்பார். உடனே இப்போ ஒரு யானை முடியாத நிலைமையில் இருக்குனாக்கா அவர் வந்து தொட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணார்னா ஒரு போதுமான அளவுக்கு ஆகும்.
அந்த மாதிரிங்கவரெல்லாம் அவரோட அனுபவமெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்காலத்திலேருந்து அவ்வளோ ஒரு பேர் போனவரங்க. கிருஷ்ணமுரி டாக்டர்னாக்கா நான்லாம் அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன், அவார்டு வாங்கிக்கிறேன். இந்த சூர்யா என்ற யானையை ஒன்று பிடிச்சிக்கிறேங்க ஆம்பூரில். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதியில் 94-95 போய் பண்ணிக்கிறாங்க, 93 போய் பண்ணிக்கிறாங்க அங்கே. அந்த மாதிரி இருக்குங்க. நாங்கள் அவர் அவரெல்லாம் சொல்லணுன்னாக்கா பயங்கரமாக கடவுள் மாதிரிங்க வரலாம். யானை கேம்பில் வந்து டாக்டர் இன்றைக்கி வராரு அப்படின்னு சொன்னாங்கனாக்கா எல்லாம் குளிப்பாட்டி எல்லாமே ரெடியாக இருக்கும். அவர் வந்தாலும் அந்த யானைகள் எல்லாமே ஒரு சிலுசிலுப்புமாக இருக்கும். என்னென்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுவார், நம்மளை காப்பாற்றுறாரு, நல்லா பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம வீட்டில் எப்படி பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி அவரும் பார்த்துக்குவாருங்க. மாதம் 15 நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக கம்பல்சரி அவர் வருவாருங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு விசேஷ நோம்பி மாதிரி அதுக்கு யானைகளுக்கு எல்லா யானையும் அப்படியே ஒரு கற்று கத்தி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 60 யானைன்னா 60 யானை அப்படி கிரவுண்டில் நிப்பாட்டிருப்போம். நிப்பாட்டி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அதன் பின்னர் கேரளாவை விட்டு நீலகிரியில் உள்ள முதுமலை தேசிய பூங்காவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் டாக்டர் கே. யானைகள் மட்டுமில்லாமல் காடுகளில் வாழும் அனைத்து விலங்குகளுக்கும் சிறந்த முறையில் மருத்துவம் பார்த்தார் டாக்டர் கே. பொதுவாக யானைகளுக்கென ஒரு தனி குணாதிசயம் இருக்கும், அதாவது ஒரு முறை பார்த்ததை நினைவில் வைத்துக் கொள்ளும். அப்படி தனக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் டாக்டர் கேவை எந்த யானைகளும் மறக்கவில்லை என்பதற்கு சான்றாக பல மாநிலங்களில் இருந்து வரும் யானைகளுக்கு ஏதேனும் ஒரு சிறு அடிபட்டு இருந்தாலும் தனக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர் கேவிடம் அடிபட்ட யானைகளை முன்கூட்டியே வைத்தியம் பார்த்த யானை அழைத்து வருமா? மனிதரை தேடி விலங்கினம் வருவது உலகிலேயே அதிசயமான ஒரு சம்பவம்தான். ஆனால் அது டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் வாழ்க்கையில் பலமுறை நடந்துள்ளது. அவரும் அப்படி வரும் யானைகளைக் கண்டு அச்சம் கொள்ளாமல் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். இரவு பகல் பாராமல் 24 மணி நேரமும் விலங்குகளுக்காகவே வாழ்ந்து வந்தார் டாக்டர் கே. யானை வாசங்கள் அந்த கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் சார் அவரோட வாசம் அவங்களுக்கெல்லாம் யானைகளுக்கு நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா அடிக்கடி அந்த அதுக்கு வந்து நல்லா கிளியர் பண்ணி புண்ணானாலும் சரி, ஏதோ மித்த குச்சியோ கோலோ குத்தினாலும் சரி, அந்த வாசத்துக்கு அவர் அந்த மருந்து போடுறதுனால அவங்க வாசம் அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கோம். ஏன்னா இன்ன இவரு தான் நம்ம வந்து நன்மைப்படுத்துகிறோம், இவங்களாக தான் நம்மளை கிளியர் படுத்துகிறாங்கன்னு சொல்லி அந்த யானைகளுக்கு நல்ல வாசம் இருக்குது. எந்த யானைகள் ஆனாலும் ஒரு பாதுகாப்பாக அவரையும் வச்சிருப்பார், ஆணையை இவரும் பாதுகாப்பாக வச்சுப்பார் கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் சார். அதனால என்னென்னா நம்மளே இப்போ எங்கள் ஜாதிகளே காட்டுக்குள்ளே போனான்னா யானை எந்த பக்கம் இருக்கும், யானையோட மெல், காட்டு எருமையோ வயசனோ புலியோ எது ஆனாலும் எங்கள் ஆதிவாசி மக்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த வாசத்தை தகுந்து தான் நாங்கள் ஒதுங்கி போகிறோம். அப்போ இவங்களுக்கு எங்களுக்கு டிஸ்டர்ப் கிடையாது, அவங்களும் நாங்களும் ஒரே காட்டில் வாழ்ந்துட்டுருக்குறோம், ஒரே இது விலங்குகள் மாதிரியே நாங்கள் ஆதிவாசிகளும் விலங்கோட விலங்கு சேர்ந்து வாசித்திருக்கிறதுனால அந்த வாசம் எங்களுக்கு தெரியும். அதே போல தான் இந்த டாக்டர் சாரும் அந்த மிருகத்துக்குள்ளாக எவ்வளோ பாசம். இப்போ சில டைம் அவரே வந்து கேம்பில் வந்து களி ராகி மாவு களி சாப்பாடும் கொடுப்பாங்க, கரு அச்சு மாதிரி வச்சு கொடுக்குறத அவரே கையில் கொடுத்து பழக்குவாங்க. அப்போ நம்ம குழந்தைக்கு கொடுத்த எவ்வளோ பாசம் நமக்கு காட்டுறோமோ அதே போல தானே அந்த யானையும் அந்த கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் டாக்டருக்கும் அந்த பாசத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா தன்னோட தாய் எப்படி உணவை கொடுக்குறாங்க, தன்னோட தாய் தகப்பன் எப்படி உணவு கொடுக்குறாங்களே அதே போல் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி நல்லா தேய்ச்சி கொடுத்து தட்டி கொடுத்து அந்த தும்பிக்கையை நல்லா உரைச்சி பண்ணி அப்புறம் அவரோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு அந்த வாசம் இருக்கும், ஓ இவங்க ஆகாங்காட்டியே நம்ம இவ்வளோ தூரம் நல்லா இருக்காங்களே, இப்போ அடுத்த டிரைவில் அவங்க இவங்க தான் வந்திருப்பாங்கன்னு அந்த வாசத்தில் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அந்த வாசம் தான் மிருகங்களுக்கு யானைகளுக்கானாலுகளுக்கும் மித்த புலிகளோ சித்த கரடிகளுக்கானாலும் நம்ம வாசம் பிடிச்சி தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த டாக்டரு கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் சார் என்ன இந்த யானைக்கு பல முறை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒரு வகுத்தால் போனாலும் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, எடை குறைஞ்சாலும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஒரு ஏதோ குச்சி கோலை கண் அடித்தான்னா அதில் தண்ணி வரும் அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமே அந்த வாசம் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் அவரு கூடையும் அந்த யானைகள் பல மிருகங்கள் ஆனாலும் கொஞ்சம் நண்பராகவும் அது ஒரு தாய் தகப்பனாகவும் அவர் பழகிறதுனால அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருக்காங்காட்டியே எல்லா பக்கமுமே அவங்க போயிட்டு எல்லாருக்கிட்டமே வெற்றிகரமாக வராங்க. அப்போதெல்லாம் வனப்பகுதியில் வாழும் யானைகளுக்கு ஏதேனும் அடிபட்டு இருந்தால் அதற்கு மருத்துவம் பார்ப்பதற்காக யானைகளை பிடிக்க ஒரு பெரிய குழியை தோண்டி வைத்து அதன் மூலம் யானைகளை பிடிப்பார்கள். இந்த முறையால் யானைகளுக்கு பெரிய அளவில் அடிபடவும் வாய்ப்புள்ளது. இதனை பெரிதும் எதிர்த்தார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அதற்காக பல யுக்திகளை அறிந்து மாற்று வழிகளை கண்டறிந்தார். அதுதான் தற்போது யானைகளை பிடிக்க பயன்படுத்தப்படும் அம்புகள். ஒரு மயக்க அம்பை பயன்படுத்தி எளிமையான முறையில்
யானைகளை மயக்கி பிடிக்கலாம் என்று அனைவரையும் உணர வைத்தார். யானையின் உடலில் எந்த இடத்தில் அம்பை செலுத்தினாலும் யானை மயக்கமடையும் என்று அனைவருக்கும் புரிய வைத்தார். அதுதான் இன்று வரை இந்தியா முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த அம்பினை தவறான இடத்தில் செலுத்தினால் யானைகள் இறக்கும் நிலையும் ஏற்படும் என்பதையும் விளக்கியிருந்தார். எத்தனை செய்தாலும் ஒருவருக்கு போதாது என்கிற மனம் எப்போதும் இருக்கும் என்பதற்கு சான்றுதான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. எனவே இன்னும் யானைகள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கின்றன என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள பல பயணங்கள் மேற்கொண்டார். அவர் மேற்கொண்ட பயணத்தில் தமிழகம் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களின் கோவில்களில் பயன்படுத்தப்படும் யானைகளின் மனநிலையை தெரிந்து கொண்டார். யானைகளின் துயரத்தை பற்றி அந்தந்த அரசாங்கத்திடம் பேசி கோவில் யானைகளுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை எடுத்து கூறினார். யானைகள் தொடர்ந்து மழை வெயிலில் நின்று ஆசிர்வாதம் செய்வதால் ஒரு கட்டத்தில் அந்த யானைகளுக்கு மதம் பிடிக்கும் அபாயமும் ஏற்படலாம் என்றும் கூறினார். ஆகையால் அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும் யானைகளுக்கு வருடம் ஒருமுறை முகாம் ஒன்று அமைத்து புத்துணர்ச்சி அளிக்கலாம் என்றார். அந்த முகாமில் அதற்கான சிறந்த உணவுகள் மற்றும் சிகிச்சை அளித்தால் அந்த யானைகள் மன அழுத்தம் இல்லாமல் சிறப்பாக இருக்கும் என்று அறிவுரை வழங்கினார். அப்படி அவர் மூலமாக உருவானதுதான் தெப்பக்காட்டில் உள்ள யானைகள் முகாம். இந்த சிறந்த முறையையும் அறிமுகம் செய்த முதல் மனிதர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. இப்படி பல சிறப்புகளை உடைய மனிதர் வெளி உலகத்திற்கே தெரியாமல் இருந்திருக்கிறார் என்பதுதான் ஒரு கவலை. தனது தனிப்பட்ட சந்தோஷத்திற்காக மட்டுமே அனைத்தையும் செய்தார் டாக்டர் கே. யானைகளின் அழிவை தடுக்கவே பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். யானைகளின் வாழ்வாதாரத்தை மீண்டும் மேம்படுத்த நினைத்தார் டாக்டர் கே. அதற்காக மீண்டும் பல புத்தகங்கள் படித்து பல ஆராய்ச்சிகளை ஆராய தொடங்கினார். பல மாநிலங்களில் இருந்து நடைபயணம் கொள்ளும் யானைகள் எந்தெந்த பகுதிகளுக்கு எல்லாம் செல்கிறது என்பதை எல்லாம் கவனித்தார். அப்படி பயணம் மேற்கொள்ளும் யானைகளுக்கு அவ்வழிகளில் சந்திக்கும் இன்னல்களையும் அறிந்தார். அதாவது நம்மை போன்ற மக்கள் வனப்பகுதிகளுக்கு சென்று மது குடித்துவிட்டு அங்கேயே வீசிச் செல்லும் கண்ணாடி பாட்டில் போன்றவைகள் உடைந்த நிலையில் இருக்கிறது. யானையின் கால்கள் மென்மைத்தன்மை கொண்டதாக இருக்கும். அந்த மென்மை கால்கள்தான் ஒரு காட்டையே உருவாக்கும். ஒரு இடத்தில் மிதிபடும் விதையை வேறு இடத்தில் விட்டுச் செல்லும். யானைகள் அப்படி விட்டுச் சென்ற விதைதான் பிற்காலங்களில் காடுகளாக உருவெடுக்கிறது. மென்மை கால்களில் கூர்மையான பொருள் எதுபட்டாலும் அவற்றின் கால்களை கிழித்து கொண்டு உள்ளே சென்றுவிடும். மக்கள் அங்கேயே வீசிச் செல்லும் கண்ணாடி பொருட்களும் அதே போன்றதுதான். அதன் கண்ணாடி துகள்கள் யானையின் கால்களுக்குள் சென்று உள்ளுறுப்புகளை செயலிழக்க செய்துவிடும். இதனால் யானையின் கால்கள் வீக்கமடைந்து உயிரிழந்துவிடும். சரியான மருத்துவம் கொடுத்தால் மட்டுமே அதனை காக்க முடியும். அப்படி அவர் வீக்கம் அடைந்து யானையின் கால்களுக்குள் கைவிட்டு உள்ளே நொறுங்கி சிதைந்த நிலையில் இருக்கும் கண்ணாடி துகள்களை அகற்றி சிகிச்சை அளிப்பார். மனிதர்கள் செய்யும் தவறுகளால் ஒன்றும் அறியா யானை ஏன் சாக வேண்டும் என்கிற கோபம் கொண்டார். இதனால் வனப்பகுதியில் மனிதர்கள் மது அருந்துவதை தடுக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் தெரிவித்தார். அது தற்போதும் நடைமுறையில் இருக்கிறது. இருப்பினும் ஒரு சில இடங்களில் அத்தகைய குற்றங்கள் நடந்த வண்ணம்தான் இருக்கின்றன. நீலகிரியிலேயே தான் இருக்கும் இடத்தில் யானைகள் பராமரிப்பு மையம் அமைத்து நடத்தி வந்தார் டாக்டர் கே. அங்கு வசிக்கும் யானைகளை பற்றியும் முழுமையாக அறிந்து வைத்திருந்தார். எந்தெந்த யானைகளுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை அறிந்து வைத்திருந்தார். சாதாரணமாக இரட்டை குழந்தைகள் பெற்றவர்களே யார் யார் என்று சந்தேகப்படுவதுண்டு. ஆனால் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தான் வளர்த்த ஒவ்வொரு யானைக்கும் ஒரு பெயர் வைத்திருந்தார். இது அனைவரிடமும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. எங்காவது அவர் வெளியே சென்றிருக்கும் போது தான் வளர்க்கும் யானையில் ஒரு யானைக்கு ஏதாவது ஏற்பட்டிருந்தால் கூட அந்த யானையின் பெயருடன் சேர்த்து அதற்கு எந்த மாதிரியான மருத்துவம் தர வேண்டும் என்றும் கூறுவாராம். இத்துடன் தாயை இழந்த யானை குட்டிகளையும் எப்படி வளர்ப்பது என்கிற பயிற்சியும் அனைவருக்கும் வழங்கினார். அது மட்டுமில்லாமல் யானை குட்டிகளுக்கு பாட்டிலில் அடைக்கப்பட்ட பாலை வழங்கும் சிறப்புமிக்க நிபுணராகவும் இவர் அறியப்பட்டார். யானைகளை எப்படி பிடிக்க வேண்டும் என்கிற குறியீட்டை உலகம் முழுக்க அறிமுகப்படுத்த நினைத்தார் டாக்டர் கே. அதற்காக யானைகளை பிடிப்பது தொடர்பான புத்தகம் வடிவில் ஆவணத்தை வெளியிட்டார். இது யானையை பிடிப்பவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. யானைகளையும் கடந்து மனிதர்களுக்கு ஆபத்தாக இருக்கும் ரேபிஸ் என்னும் வெறிநாய்க்கும் ஏதேனும் அடிபட்டிருந்தால் அதற்கும் சிகிச்சை தர முன்வந்தார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அத்துடன் இந்த நாய்கள் மூலம் மனிதர்களுக்கு ரேபிஸ் நோய் பரவாமல் இருக்க சில வழிமுறைகளையும் செய்து வைத்தார். அதனை நாம் இன்று உற்று நோக்கினால் தெரியும். நீலகிரியில் கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக இன்று வரை ரேபிஸ் நோய் இல்லை என்பதை மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காட்டு விலங்குகளை பராமரித்து வந்த டாக்டர் கே மனிதர்களுக்கும் ஏதாவது நோய் ஏற்பட்டால் கையில் இருக்கும் சிறு மருந்துகளை வழங்கி வந்தார். இப்பேற்பட்ட மனிதனின் ஆராய்ச்சிகளை
இந்தியா அறிந்ததை விட பல வெளிநாடுகள் நன்கு அறிந்திருந்தது. டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி கேரளாவில் இருந்து நீலகிரியில் பணியாற்றும் போது 1989 கேரள அரசால் கல்வியாளர் என்கிற சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதே போன்று 2000 வனவுயிர் காப்பாளர்களுக்கு வழங்கப்படும் வேணுமேனன் என்னும் சிறப்பு விருதும் வழங்கப்பட்டது. அவரை 1956 பின் இருந்து ஓய்வு காலம் வரும் வரை நீலகிரியிலேயே பணியாற்றினார். இதனால் அவர் நீலகிரி மலையின் சிறப்பு காப்பாளர் என அறிவித்து கௌரவப்படுத்தப்பட்டார். இந்த சிறப்பெல்லாம் கடந்து இவரை மேலும் கௌரவிக்க நினைத்த வனத்துறை அதிகாரியான இவரது நண்பர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கண்டறிந்த ஆராய்ச்சிகளை குறித்து இந்திய அரசாங்கத்திடம் அனுப்பி வைத்து இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்க கோரியிருந்தார். ஆனால் அதில் சற்றும் விருப்பம் இல்லாதவர் டாக்டர் கே. பல வகையில் அவரது நண்பர் இந்த விருதை டாக்டர் கேவுக்கு வாங்கித்தர முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் இந்திய அரசாங்கத்தின் உள்ள அரசியல் காரணமாக அந்த விருது தவிர்க்கப்பட்டது. இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தான் செய்யும் ஆராய்ச்சியையும் பணியையும் செய்து கொண்டே இருந்தார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. அதன் பிறகும் ஓய்வு காலத்திலும் தனது பணியை நிறுத்தாமல் செய்தார். மருத்துவர் வி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பல வனவுயிர் பாதுகாப்பு அமைப்புகளில் உறுப்பினராக பணியாற்றினார். இது மட்டுமல்லாமல் ஆசிய யானைகள் ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு மையம் என்ற அமைப்பின் மூத்த தொழில்நுட்ப ஆலோசகராகவும் இருந்தார். இப்படி வாழ்வின் எல்லை வரை எந்தவித பாராட்டுக்காகவும் இயங்காமல் ஓடிக்கொண்டிருந்த மனிதன் டிசம்பர் 9 2002 வருடம் இயற்கை எய்தினார். அவரின் ஆராய்ச்சி ஒவ்வொன்றும் பல நாடுகளில் இன்றளவும் பாராட்டப்பட்டிருக்கிறது. உலக அளவில் இவரை டாக்டர் கே, யானை மனிதர் மற்றும் யானை டாக்டர் என்று பாராட்டி வருகின்றனர். இவரது ஆராய்ச்சி கட்டுரைகள் சர்வதேச இதழ்களில் வெளியாகியுள்ளன. இவரது கடைசி ஆராய்ச்சி கட்டுரை லண்டனிலிருந்து வெளிவரும் நேச்சர் இதழில் வெளியானது. தமிழில் எழுத்தாளர் ஜெயமோகன் இவரது கதையை யானை டாக்டர் என்னும் பெயரில் சிறுகதையாக எழுதியுள்ளார். இக்கதை அறம் நூலில் இடம்பெற்றுள்ளது. அப்புத்தகம் அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்தது. அதனைத் தொடர்ந்து வம்சி பதிப்பகம் தனி புத்தகமாகவும் கிழக்கு பதிப்பகம் மின்னணு புத்தகமாகவும் வெளியிட்டுள்ளார்கள். கால்நடைகள் மேல் அன்பு கொள்ளும் மனிதர்களின் எண்ணிக்கை வெகு குறைவுதான். அப்படியே அன்பு கொண்டாலும் வீட்டில் தாங்கள் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு மட்டுமான அன்பாகவே அது இருக்கும். வனத்தில் வசிக்கும் விலங்குகளிடம், அதுவும் பார்த்தாலே மனதிற்குள் ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும் யானைகளிடம் அதீத அன்பு கொண்டவர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. யானைகளின் எண்ணங்களையும் அவற்றின் துன்பங்களையும் அறிந்து அவற்றின் பாதுகாப்பிற்காக உழைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவரை இந்த உலகம் அறிந்திராமல் போய்விட்டது. டாக்டர் கே போன்றவர்கள் விலங்குகளின் மீது வைத்திருக்கும் அன்பு பாராட்ட வேண்டியதுதான்.